அனைவருக்கும் வணக்கம். இந்திய அளவில் எதிர்கட்சிகள் அமைச்சிருக்கிற மிகப்பெரிய கூட்டணி பலத்தை பார்த்து பயந்து போயிருக்கிற பாஜக, சனாதனத்தை பற்றி உதயநிதி ஸ்டாலின் பேசினதை மத்திய அமைச்சர் தொடங்கி மாநில அமைச்சர் வரைக்கும் உதயநிதிக்கு இந்தியா முழுக்க இலவச விளம்பரத்தை தேடி கொடுத்துருக்காங்க. அவர் எங்கேயுமே இந்துக்களுக்கு எதிராக பேசலை, சாதி இந்துக்களை அடிமைப்படுத்துகிற கருத்தியலாக இருக்கிற சனாதனத்தை பற்றி மட்டும்தான் பேசியிருக்காரு. அதாவது பிறப்பால் ஒருத்தனை உயர்ந்தவண்ணும் இன்னொருத்தனை தாழ்ந்தவண்ணும் சாதிகள் அடிப்படையில் தான் தொழில் இருக்கணும்னு தான் சனாதனம் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னவர கணவன் இறந்த உடனே மனைவியும் உடன்கட்டை ஏற ஒரு பழக்கம் இருந்துச்சு. இதையெல்லாம் தான் சனாதனம் போதிக்குது. அப்படிப்பட்ட பெண் அடிமைத்தனத்தை ஒழிக்கணும்னு தான் அவர் பேசியிருக்காரே தவிர இந்துக்களுக்கு எதிராக அவர் எங்கேயுமே பேசலை. திமுகங்கிறது எப்போதுமே அனைத்து தரப்பு மக்களுக்குமான ஆட்சியை தான் கொடுத்துட்டு இருந்திருக்கு. அதற்கு உதாரணமாக தான் இந்துக்கள் அனைவரும் அர்ச்சகர் ஆகலாங்கிற திட்டம் தொடங்கி பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமைங்கிற சுயமரியாதை திட்டம் வர திமுக தான் இந்தியாவிற்கு முன்னோடியாக இருந்திருக்கு. இந்த அடிப்படை கூட தெரியாத சங்கிங்க இன்றைக்கி இந்தியா முழுக்க கதறிட்டு இருக்காங்க. வழக்கமாக பாஜகவுக்கு தோல்வி பயம் வந்துட்டாலே இந்து உணர்வை தூண்டிவிட்டு அதன் மூலமாக மதக்கலவரத்தையோ ஏற்படுத்தி அரசியல் ஆக்கிறது அவங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. குஜராத் கலவரம் தொடங்கி மணிப்பூர் கலவரம் வர பாஜக ஆட்சி செய்கிற மாநிலங்களில் ஏற்படுற இது போன்ற மோதல்களை தடுக்காமல் வேடிக்கை பார்க்குறதும் மேலும் தூண்டி விடுறதும் பாஜகவுக்கு கைவந்த கலை. அப்படி இந்தியா முழுக்க எதிர்கட்சிகளுக்கு கிடைச்சி வர்ற ஆதரவை பார்த்து பயந்து நடுங்கி கிடக்கிற பாஜக எப்படியாவது மீண்டும் இந்து உணர்வை தூண்டி விடுறாங்கிற முயற்சியில் இறங்கியிருக்காங்க. இவங்களோட முயற்சி நிச்சயமாக பலிக்க போகிறதில்ல. நன்றி.